அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல இறைதந்து சிதம்பரவலிங்கும் நின் திருத்தால் சரணம் சரணம் சரணம். இறைவன் மிக அருகில் நம் பக்கத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப பேருக்கு இது தெரியாம தான் தேடிடுவோம். கோயில் கோயிலா போறோம், கோயில்ல போய் சுவாமிகளுக்கு பல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்றோம். இது நம்மளுடைய முன் இருந்த முன்மாதிரிகள் செய்த சில விஷய அது எப்படி சொல்றது, அவர்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு எது பிடிச்சிருந்தால் நம்மளால செய்ய முடியாது. நான் வந்து ராமலிங்கத்துக்கு நெருங்கின உறவினால் வந்த ஒரு அந்த ஜீன்ஸ் பரம்பரை அந்த வழியில் வந்த ஒரு என் தந்தை ஒரு சான்றோர், என் தகப்பனாரோட தகப்பனார் மிகப்பெரிய ஒரு சான்றோர், அவருக்கு அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சித்த வைத்தியம் வைத்து ராமலிங்க சுவாமியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அது ஜீன்ஸ் வழி அப்படியே வந்துருச்சு, பரம்பரையாக வந்துருச்சு. நானும் எல்லாத்தையும் கடந்து இப்போ வயசு ஆகவே 63 ஆகி போச்சு. இறை தொண்டு செய்யணும்னு ஒரு ஆசை. இறை தொண்டு செய்வதற்கு நம்மளுடைய பொருளாதாரங்கள் நமக்கு அதிக அளவில் இருக்கணும். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா பணம் இருந்தால் மட்டும் போதாது, மனசு இருக்கணும். ரெண்டாவது, நாம் செய்யும் தர்ம காரியங்கள், நாம் செய்யக்கூடிய வைத்திய முறைகள் அவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கணும். வெறுமனே காசு வாங்குறோம் சம்பாதிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் எல்லாம் நம்ம இந்த மருத்துவ தொழிலில் ஈடுபட்டோம்னா அது மருத்துவமாக இருக்காது. மற்ற இப்போ நம்ம இங்கிலீஷ் வைத்தியம் அலோபதி மாதிரி பில்டிங் பில்டிங்காக கட்டிக்கிட்டு அது இது பெட்டு கிட்டுன்னு போட்டுட்டு மக்களை வந்து கவர்ச்சி உண்டாக்கி மக்களிடையே ஒரு பயத்தை உண்டு பண்ணி மக்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கி பிழிந்து எடுத்து அவர்களுடைய சங்கடங்களை வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்தி அப்படி செய்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த சித்த வைத்தியம் என்பது ஒரு தடவை ஒரு மருந்து சாப்பிட்டால் அது அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு வந்து அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த காலத்தில் விருந்தும் மருந்தும் 3 நாள், விருந்துக்கு போனால் 3 நாள், மருந்து சாப்பிட்டா 3 நாள் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராவர்ப்ஸ் எல்லாம் சொல்லி வச்சான். நீ இறைவனை வழிபாடு பண்ணணும்னா மாசில்லா மனம் ஈஸ்டன் திருக்கோயில் சொல்லிட்டான். உள்ளம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இப்படியும் சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு ஆண்டு அனுபவித்த முன்னோர்கள் கூறிய கருத்துக்கள். அது தெளிவானது, அது ரொம்ப ஈஸியானதும் கூட எளிமையானதும் கூட. ஆனால் நம்ம அதை வந்து உற்று நோக்கி பார்த்தா நமக்கு ஈஸியாக எல்லா வழியும் புரியும். நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. பெரிய வியாதி இந்த உடம்புக்கு வராது. வர்ற வியாதி மற்றவர்களால் பயமுறுத்தப்பட்டு பெரிதாகுமே ஒழிய சிறிய அளவில் தான் நம்மளுடைய கர்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி கிரக கோச்சார பலன் பிரகாரம் நமக்கு வியாதி வரும். வியாதின்றது வேற எங்கும் பெருசா இல்லை. நம்மளோட கிரக நிலை இப்ப நமக்கு என்ன தசாபூர்த்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வியாதிகள். அதுக்கு இறைவன் நமக்கு படைக்கும் போதே கொடுத்த ஒரு பெரிய டைரி, அந்த டைரியில் அதெல்லாம் எழுதியிருக்குது. இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகும், இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி அப்பயே அதெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஒருத்தருக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அவன் பிறக்கும்போதே அவன் கிரக நிலை கோச்சார பிரகாரம் அவனுக்கு வந்து தசா இருப்புன்னு ஒன்று பண்ணி ஜோதிடர்கள் கணித்து சொல்றாங்க. அப்போ அந்த இருப்பின் அடிப்படையில் அடுத்தடுத்து வர கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி வருது. சில பேர் பிறக்கும்போதே ராகு தேசியில் பிறந்துருவான், அது துன்பங்கள் தாய் தந்தைகளுக்கு உண்டாயிடும். சில குழந்தைகள் பிறக்கும் போது நல்ல குரு தசையில் பிறக்கும், அது நல்ல விதமாக படித்து இருந்துச்சு அந்த 15-16 வருஷம் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக வரும். சில குழந்தை பிறக்கும் போது புதன் தசையில் பிறக்கும், அது நல்ல அரசு உத்தியோகம் சட்ட விஷயங்கள் படிப்பில் நல்ல உயர்ந்து அப்படியே காணப்படும். ஆக நாம் திசா புத்தியை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறபடி தான் நமக்கு குழந்தைகளோட அந்த பிரசவ நிலை. இது ஒரு பக்கம் பிரசவம் என்று சொல்லப்படுகிறது தமிழில். ஏன்னா பிறந்துட்டோம், இனிமேல் நம்ம சவம் தான், அதுக்கான வழியை தான் நம்ம தேடணும்.
நம்ம வயது முதிர்ந்து இருந்தாலும் வாலிபத்தில் நம்மளுடைய ஆற்றல் குறைந்தாலும் வயோதிகத்தில் நம்ம ஆற்றல் பெருகினாலும் இவை எல்லாமே கிரக நிலை ஒத்துதான். நம்ம கையில் எதுவும் இல்லை, நாம் நினைச்சதையும் செயல்படுத்த முடியாது. ஒரு ஒரு பூர்வ கர்மாவில் கர்மா நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் விட இதையே சொன்னேன்னா மற்றவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் அதே நிலையில் நான் இருக்கிறதா தான் மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த எளிமையான விஷயத்தை நமக்கு இயற்கையில் இறைவன் கொடுத்துருக்கான். எந்தெந்த கிரகத்து எந்தெந்த மூலிகை, நாம் சாப்பிட்ற மிளகு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய், தனியா, இப்படி நாம் உண்ணும் உணவை மருத்துவமாக ஆக்கி தான் நம்ம உண்ணுகிறோம். இதை அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இது இந்த கலவையில் பண்ணினா ரசம் வைக்கிதுன்னா அதுக்கு பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு வைக்கணும், ஒரு சாம்பார் வைக்கணும் ஒரு பருப்பு அதுக்கு போட்டு அது வேக வைத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதில் பூண்டு போட்டு அப்படி பண்ணி அந்த சாம்பார் சாப்பிட்லாம். அப்போ அந்த சாம்பாரில் இருக்கிற அந்த வாயுக்கள் நம்மளை விட்டு போகும். எல்லாம் பழைய காலத்தில் சமையலில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இல்லாத சமையல் இருக்காது. ரசமானாலும் சரி சாம்பாரானாலும் சரி ஒரு கூட்டு பொரியல் கூட அதிக காலத்தில் வந்து பெருங்காயத்தை பயன்படுத்தினாங்க. இப்போ பெருங்காயம் என்பது பெரும் காயமாக இருக்கிறது. அது அளவில் பெரிதல்ல, அளவில் ரொம்ப சிறிது. அது கிடைக்காத பொருளாகிடுச்சு எல்லாமே. இப்போ நம்மளுடைய மக்கள் தொகையின் அளவீட்டு பிரகாரம் நமக்கு எல்லா மூலிகையுமே நன்மை பயக்கக்கூடிய மூலிகை தான். ஆனால் அதை நாளடைவில் சிதலம் பண்ணி அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சாச்சு. எல்லாம் மேக்சிமம் அழிந்த அழிவு நிலைக்கு போயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் ஒரு சொல்லுவாள், ஒரு சக்கரை கோழி இருக்குது என்ன, அது தமிழில் 108 பேர் பற்பாடகன்னுவான், சக்கரை கோழின்னுவான், இது மாதிரி நிறைய அதுக்கு சிறுகு ஓணாங்கொடின்னுவான். இந்த மாதிரி பெயர்கள் நிறைய இருக்கும். ஒரு மூலிகைக்கு வட்டார மொழி, அந்த ஊரில் என்ன பேர் வச்சுருக்காங்க அந்த பேர் பிரகாரம் அந்த மூலிகை இருக்கும். ஸோ அதெல்லாம் நாம் தெரிந்து, நாம் அதை தெரிந்து அதை நாம் பயன்படுத்தணும். அது நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ரசம் வைக்கிறீங்க, அதில் என்ன பண்ணுறீங்க, மிளகு போடுறீங்க, பூண்டு போடுறீங்க, ஜீரகம் போடுறீங்க, பார்த்தா அது கொஞ்சம் பெருங்காயம் போடுறீங்க, அதுவும் இல்லாத கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம ஒரு ரசம் வைக்கிறோம். அந்த ரசம் அந்த புளியினுடைய ஆற்றலை குறைப்பதற்கு தான் நம்ம கருவேப்பிலை போடுறோம், கருவறைப்பிள்ளை. அந்த கருவேப்பிள்ளை இல்லாத பதார்த்தம் நம்ம இப்போ பண்ணுறதில்ல. அது இப்போது ஒரு ஹைஜீனிக்கான ஒரு விஷயம் ஆகி போச்சு. கருவேப்பிள்ளை எல்லாத்துலேயும் போடணும், எல்லாத்துலேயும் கருவேப்பிள்ளை போட்டுடணும் அப்படி இல்லை. புளி எதிலெல்லாம் அதிகமாக இருக்கிறது அதிலெல்லாம் கருவேப்பிள்ளையை பயன்படுத்தணும். புளி எந்த இடத்துல இல்லையா இல்லை அந்த இடத்துல கருவேப்பிள்ளை போடக்கூடாது. தக்காளி சட்னி வச்சு கருவேப்பிள்ளை போடுறோம், இல்லை தக்காளியில் ஒரு சின்னதாக ஒரு பதார்த்தம் பண்ணுறீங்க, இல்லை தக்காளி ஒரு இது போடுறீங்க, கருவேப்பிள்ளை போடணும்னு இல்லை. புளியை சுத்தி பண்ணுறது கருவேப்பிள்ளை, எல்லாமே சுத்தி பண்ணணும். எந்த பொருள் எடுத்தாலும் நாம் சுத்தி பண்ணி சாப்பிட்டா எந்த வியாதியும் நம்மளை அண்டாது. இன்றைய நிலை எல்லாம் கலப்படம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை நான் புதுசாக சொல்லி ஒன்றும் புரிய வைக்க வேண்டியதில்லை. எந்த பொருள் எடுத்தாலும் ஒன்று ஹைப்ரிடு, அதனுடைய மாற்றுத்திறனு கொண்ட பொருள், அளவு அதிகமாக இப்போ 100 ஏக்கரில் 10 மூட்டை, ஒரு காலத்தில் 10 மூட்டை துவரம் பருப்பு, இன்றைக்கி 100 மூட்டை துவரம் பருப்பு, அதோட ஜீன்ஸ் மரபெல்லாம் மாறி போச்சு. அன்றைக்கி ஒரு செடியில் 100 காய் காய்ச்சிது, இன்றைக்கி ஒரு செடியில் 1000 காய் 2000 காய் காய்க்கணும். மரபணுக்கள்லாம் மாற்றப்பட்டோம். அப்படி மாற்றப்பட்டு அது வந்து விதையாக்கி அந்த விதையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலமான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு பயனற்றது தான் இருக்குது. எதுவும் பயனுள்ளதில்லை, எல்லாமே பயனற்றது. ஆனால் நமக்கு டோட்டலாக கிடைக்குது. துவரம் பருப்பா, ஆ எத்தனை கிலோ, ஆ ரைட்டு கிடைக்குது. நான் வந்து 1996 ஆரம்பித்தேன் இந்த உலக உயிர்களின் நலம் காக்கும் சத்சேவா நிலையமும், இந்த உலக உயிர்களின் இந்த சதாசிவ சித்த சேவா நிலையமும் ஒரே நேரத்தில் ஆரம்பித்தேன், 1996 ஆரம்பித்தேன். இன்று வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு தைப்பூசம், ஒவ்வொரு சுவாமி உதயமான அந்த 5 அக்டோபர், அப்புறம் அவர் அன்னதானம் கூட பண்ணினேன். இந்த 3 நாட்களில் நான் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடது சிறிய அளவு, நான் ஒன்றும் பெரிய அளவில் போய் யார்கிட்டையும் எதுவும் டொனேஷன்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
என்னால் முடிந்தது நான் அவருக்கு செய்ய வேண்டிய என் பங்களிப்பு. நான் இந்த வைத்தியத்தில் வர ஒரு சில தொகையை எடுத்து பத்திரமா வச்சுருப்பேன். அதை பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச ஒரு 200, 300, 500 வருஷத்தில் ஒரு 4-5 இடத்துல போய் ஒரு 5-6 இடம் என்னோடய குருவோட வருஷாப்திக்கு அன்னதானம் போடுவேன். நாராயணவனத்தில் போய், ஆமாம், நாராயணவனத்தில், ஆந்திராவே அது ஆந்திரா பார்டர் இல்லை, இது சரகசாமின்னு ஒருத்தர் இருக்கார். நாராயணவனன்றது பெருமாளை கல்யாணம் பண்ண ஒரு ஊர், பத்மாவதி அம்மாவோட ஊர் அது நாராயணவனம். அங்கே என்னோடய குரு சமாதி ஆகிட்டாரு. சிவ சமாதின்றது நமக்கு அறுபெரும் காட்சி ஒரு விஷயம், எல்லாருமே சிவ சமாதி ஆகிட்டா அப்புறம் யார் தான் பார்க்க போனோம், எல்லா சித்தர்களுமே யாரும் அவ்வளோதான் யோசிக்கிற அளவு தான் இருக்காங்க. சுவாமி வழியாக போனார், அந்த மாணிக்க வாசகர் வழியாக போனார், பரமஹம்சர் வழியாக போனார். இப்படி நம்ம காது வழியில் கேட்குற விஷயம் தான், நம்ம கண்ணால் பார்க்கலாம். ராமலிங்க சாமி வழியாக போனதை விட நம்ம பார்க்கலாம். சொல்கிறாங்க, நம்மளும் அதை ஏற்று, ஆ அப்படியா, ஆமாம். ஏன்னா அவருடைய நெறிமுறைகள், ஒழுக்க கட்டுப்பாடுகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நமக்கு சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானம் தான், அது அங்கீகரிக்குது, அவ்வளோதான். வள்ளலாறு வழியில் வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனால் அதை பின்பற்றி வாழ்வது கொஞ்சம் கடினம். ஏன்னா அவர் ஒழுக்க நெறிகளெல்லாம் நிறைய விஷயத்த சொல்கிறாரு, 5 ஒழுக்கங்கள் வச்சுருக்காரு. நாளைக்கு போடுவோம்மா, இங்கே தைப்பூசம் அக்டோபர் 5 அன்னதான கூடம் திறந்த நாள். அது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும், இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வரும். அது மட்டும் அந்த தேதி மட்டும் முன்ன பண்ண வந்துடும். அந்த வருஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 500 பேர் கொடுப்போம் சாப்பாடு. அந்த பாக்ஸ் அதுக்கு தான் இருக்குது, அந்த பாக்ஸில் பேக் பண்ணி அதில் ஒரு வடை, ஒரு வாழைப்பழம் அப்படி வச்சு குத்துறோம். இப்போது இந்த 2 வருஷம் 3 வருஷமாக அந்த கூட்டம் சேரக்கூடாது, கொரோனா இது அதுன்னு சொல்லி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா. அதனால் அந்த கட்டுப்பாடு நாமளும் கடைபிடிக்கணும். நம்மளால் மற்றவர்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, மற்றவர்கள் நம்மளை வந்து ஒரு சங்கடத்தில் உட்படுத்தக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி அந்த டப்பாவில் போட்டோம். ஏற்கனவே ஒரு 500 டப்பா இருக்குது, டப்பா வந்துருக்குது. இதில் போட்டு பேக் பண்ணி அதை நல்லா துவைச்சி கழுவி ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். காலைல அகவல் படிப்போம், அது முற்றுவதல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சுவாமிக்கு ஒரு தீபாரத்தனை காட்டிட்டு கொடி வணக்கம், கொடி பாடல் பாடி கொடியை ஏற்றிட்டு அடி பண்ணும். இது வந்து சாதாரண மனிதர்கள் செய்கிற வேலை, மிகப்பெரிய அளவில் அதை பாராட்டி சீராட்டி பண்ணுறதெல்லாம் ஆள் இருக்காங்க, அவங்களால அது முடியுது, அவங்க செய்கிறாங்க, நம்ம ஏழ்மையாக பண்ணுறோம், அவ்வளோதான். இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் அதுக்குள்ளே வந்தேன், அது இன்று வரைக்கும் சிறப்பாக இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் சங்கடங்கள் வரதா செய்யும், மனிதர்களுக்கு சங்கடன்றது இல்லாமல் இருக்காது, எப்பேற்பட்டதாக இருக்கும். அந்த தசாபத்தில் அந்த சங்கடத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு நாம் கையில் எடுக்க வேண்டியது உரிய அந்த முறைகளை ஃபாலோ பண்ணும். நான் சித்த வைத்தியத்தில் கேன்சருக்கு பண்ணுறேன், எய்ட்ஸ் பண்ணுறேன், HIVக்கு பண்ணுறேன், மற்ற எல்லா விதமான நோய்களுக்கும் என் பாட்டனாரோட சிலபஸ்ஸை அது பண்ணுறேன். ஆமாம்மா, எங்கள் பாட்டனார் பண்ணார், ஆமாம் எங்கள் பாட்டனார் பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் நல்லா, அவங்க கொஞ்சம் கிராமத்தில் கொஞ்சம் முக்கியமான வேலை இல்லைன்றதுனால அவங்கள பண்ண முடில. அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இப்போ எங்களுடைய இதில் வந்து ஜீன்ஸில் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன், அடுத்து என் பொண்ணோ பையனோ பண்ணலாம். இது வந்து நம்ம அறிதிட்டு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, 43 வயசில் தான் நானே வந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன், அதுக்கு முழு நேரம் ஒதுக்கி அதை பண்ணலைன்னா ஆஃப்டர் 43 தான் நான் இதிலே உக்காந்து இது கூட அப்படியே ஐக்கியமாகி இதோடையே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாமே முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடியக்கூடியது தான். கடவுள் இந்த உடலை கொடுத்துருக்கதும் உயிரை கொடுத்ததும் நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, நம்மால் சில விஷயங்கள் வெளியில் உணர்த்தப்படணும். அந்த உணர்த்தப்படுறது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் தான். இவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்து இதில் வெற்றி பெறுறோம், எல்லாரும் ஓடுறோம், எல்லாருமே ஜெயிச்சிடறான். அப்போ தோற்று போனவெல்லாம் எப்போ தோற்று போயிட்டா இருப்பா? அப்படி இல்லை.
அந்த நேரத்துல அவனுடைய பயன்பாட்டுல அது அவனுக்கு நன்மை தரக்கூடியது, அவனுக்கு அந்த சக்சஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். இந்த மருத்துவத்துல அப்படி இல்லை. இப்ப நான் அந்த கொரோனாக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர், ஏன் அந்த சுத்தி வட்டாரத்துல எத்தனை எல்லா ஊராட்சிகளுக்கும் அந்த இந்த இப்போ கூட எங்க வீட்டுல கஷாயம் இருக்கும், கஷாயம் இருக்குல்ல கூட இப்போ கூட எங்க வீட்டுல இந்த குடிநீர் கஷாயம் இருக்கும், எப்பவும் இருக்கும் எங்க வீட்டுல. யார் வந்தாலும் ஒரு அரை கிளாஸ் கொடுப்போம். ஜுரம் ஒரு வேலையில போடும் இல்ல ரெண்டு வேலையில போடும். ஆமா, ஜுரம்ன்றது நமக்கு வந்து ஒரு அல்பபேட்டிக் ஆர்டர். அது டிசார்டரா இருக்கும்போது நமக்கு ஒன்னு அதிகமா இருந்தோ கம்மியா இருந்தாலும் நம்மளோட உடல் கூறுல கொஞ்சம் சல்பரிக் ஆசிடு இந்த மாதிரி ஆசிடோட அளவு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ட்ரவுசிங் ஆயிடுவோம், அப்போ உடல் இயலாமை வரும், அப்போ மூளையில கொஞ்சம் சோர்வு தன்மை வந்துடும். வேற ஒன்றும் இதெல்லாம் பயமுறுத்தி பயத்தை காட்டி இத்தனை ஆண்டு காலம் இது மாதிரிலாம் பண்ணலையே. நமக்கு வராத டிபி இல்லை, நமக்கு வராத சைரோகம் இல்லை, நமக்கு தாத்தாவுக்கு முன் தாத்தா ஆஸ்மாவில் இருந்தாரு, அதுக்கு முந்தி இதை விட சயத்தில் இருந்தாங்க, காசத்தில் இருந்தாங்க, இதெல்லாம் தொண்டு தொட்டு வர்ற வியாதிகள் தான். இன்னும் சொல்ல போனா இது ஒரு ஹெரிடேட்டிக் தான். தாத்தாவுக்கு டிபி இருந்ததுன்னா பேரனுக்கு வரதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது அந்த உடல் கூறலை அந்த ஜீன்ஸ்ல அது ப்ரொடெக்ட் ஆகும். பட் அது என்னன்னா தாத்தாவுக்கு இருந்தது பேரனுக்கு வராம இருக்குன்னா இவர் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கணும். அந்த ரத்தத்தினோட அணுக்களோட ஆற்றலை இவர் கூட்டி சரியா வச்சுக்கணும். அது இல்லாம இவர் தாத்தா மாதிரி பீயை பிடிச்சி சிகரெட்டை பிடிச்சின்னு இவரு லோக்கு லோக்குனு இருமிட்டு இருந்தாருன்னா அது வரதான் செய்யும். அதை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையிலேயே வியாதியை நாம் தான் வர வைக்கிறோம், அது வரதில்லை. இந்த வியாதியும் நமக்கு வந்து சொல்லிட்டு வர்றதில்லை. ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமா இருக்குது. ஒரு பொல்யூஷன் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு டஸ்ட் அலர்ஜி உள்ளவன் போனான்னா தும்ப தான் செய்வான். அப்போ பாதுகாப்போட போகணும், மூக்கில் ஒரு துணியை கட்டிக்கணும், காதில் கொஞ்சம் பஞ்சு வச்சுக்கணும், அப்படி போனால் வராது அது. அப்போ முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நாம் தான் கையில் எடுக்கணும். இது மற்றவங்கெல்லாம் வந்து உதாரணமாக சொல்லி கொடுத்து நம்மளை வந்து பால்படுத்த வேண்டியது இல்லை. இது நம்ம உடம்பு, நம்ம உயிர், நம்மளை சார்ந்து இருக்க நம்ம மனைவி மக்கள், நமக்கு முன்னோடு இருக்க நம்ம பெற்றோர்கள், நாம் ஒரு கட்டாயத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். அரசாங்கத்தில் வேலை செய்யற எல்லாருக்கும் அரசாங்க வேலையில போய் வேலை செஞ்சிட முடியுமா? நான் மிகப்பெரிய அரசாங்க வேலையில இருந்தேன், அதை தூக்கி அப்படின்ற துள்ள தூக்கி போட்டுட்டு விஆர்எஸ் குத்து வெளில வந்துட்டேன். அது எனக்கு பிடித்தமானதா இல்லை, ஒரு கட்டம் வரைக்கும் பிடித்தமானதா இருந்தது, அப்புறம் அது பிடித்தமானதா இல்லை, அவ்வளவுதான். நாம் இதுல போனோம்னா நம்மளுடைய எண்ணங்கள், நாம் தோற்றுவிக்கிற எண்ண பலன்களை நம்மளால அடைய முடியும். முதல்ல நம்ம என்ன பலனை அடைவதற்கு தான் நம்மளோட காரியங்களும் நம்ம காரணமாக இருக்கணும். அதை விட்டுட்டு என்னது நீங்கள் திடீர் போன நீங்கள் நின்று என்னை வந்து பார்த்து என்கிட்ட பேசி இது மாதிரி நீங்கள் நிற்கணும் தேவையில்லையா, போயிடலாம். பட் அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் இருக்கிற முடிவு டக்குன்னு வண்டியை நிறுத்துறீங்க, வர்றீங்க, ஒரு கேள்வி ரெண்டு கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல வேண்டிய சொல்லணும்னா அது வேறு மாதிரி இருக்கும். மனிதனுக்கு மனித மனித நேயமே என்ன அப்படின்னா முதல்ல அன்பு, அதுக்கப்புறமா நம்ம ஏத்துக்கிற விஷயத்தை மீறவருக்கு ஈஸியா புரிய வைக்கணும். ஒரு ஜுரம், ஒரு எட்டு மிளகு, ஒரு பூண்டு பல், ரெண்டு சிட்டி உப்பு வச்சு அரைச்சிட்டு ஒரு உருண்டை விட்டு வாயில அடைக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு வெந்நீர் வச்சு இந்த உருண்டையை முடி அப்படியே முழுங்கிட்டு அந்த வெந்நீர் கொஞ்சம் சூடு பொறுக்க குடிச்சிட்டு ஒரு நல்ல திக்க ஒரு துணியை போட்டு போத்தீங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க, ஜென்மாந்தத்துக்கும் ஒரு ஜுரம் திருப்பி வராது. அது எந்த ஜுரமா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் வந்து மலேரியா ஜுரமா இருந்தாலும் சரி, டைபாய்டா இருந்தாலும் சரி. பழைய காலத்துல ஒரு பழமொழி, பத்து மிளகு இருந்தால் பகையின் வீட்டில் சாப்பிடலாம். ஏன்னா விஷத்தே வச்சு கொடுத்துட்டா உடைய பிரியாடி வந்து பத்து மிளகு போட்டு மின்னு தின்ட்டீங்கன்னா அந்த விஷம் அப்போ போயிடும். ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிளகு தான் நமக்கு முதல் காரணமான மூலிகையிலே முதல் மூலிகை. திருகடுகுன்னு ஒன்று சொல்கிறோம், அது என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, மிளகு திப்பிலி இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்குது. சுக்கு மிளகு திப்பிலி திருகடுகு, சுக்கு இல்லாத வைத்தியம் இல்லை,
சுப்பிரமணியம் இல்லாத சுவாமி இல்லை. பழைய காலத்தில் சொல்லி வச்சது அதுதான், சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சின சாமி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. குணப்படுத்தும், குணமாகும். அவன் ஏற்கனவே பூர்வ கர்மாவில் வாங்கியிருக்க பலன் இந்த கர்மாவில் செய்து தாய் தந்தையை உதைக்கிறான், அவனுக்கு ஏன் கேன்சர் வரக்கூடாது? கட்டின மனைவியே ரொம்ப குடும்பப்படுத்தி ரொம்ப இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம மீடியாவில் பார்க்குறோம், உங்களை மாதிரி விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்கிறீங்க, எடுத்து காட்டுறீங்க, அது மக்கள் மத்தியிலையும் தெரியுது. எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது, யூடியூப்னு ஒரு சேனலில் போடுறீங்க, அப்புறம் இப்போ என்னை பொறுத்தளவு நிறைய மீடியாஸ் வந்து எடுத்தாங்க. ஆனால் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் கூறுவது அகிம்சையாக இருக்கணும். காந்தி அகிம்சையை கடைபிடிச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மகாத்மா ஆகிட்டார். ஆக அகிம்சையோடு வாழ கற்றுக்கிட்டோம்னா நிறைய விஷயத்தை ஜெயிக்கலாம். நம் இறப்புக்கு பின் நமது வெற்றியும் நம்ம புகழும் இருக்கும். நம்ம வெற்றியும் புகழும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இறப்புக்கு பின் தான் அது வெளியில் வரும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம வயசு உங்கள் வயசுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் உலகத்தவர்கள் சொன்னார்கள், அது இந்த சமுதாயங்கள் ஏற்றுக்கொண்டதா? அவர் இறப்புக்கு பின்னாடி தான் அதை பெருசாக பாராட்டினாங்க எல்லாருமே. கலீலியோவிலேருந்து அரிஸ்டாட்டிலேருந்து மிகப்பெரிய தத்துவ ஞானி எல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க இறப்புக்கு அப்புறம்தான் எடுத்துக்கொண்டு அதை திருப்பி ஆராய்ச்சி பண்ணாங்க. உயிரோடு வந்து சொல்லும்போது ஒருத்தருக்கும் புரியாது, கேன்சர்ன்றது முற்றிலும் வியாதியே அல்ல, சர்க்கரை என்பது முற்றிலும் வியாதியே அல்ல, ப்ரெஷர் என்பது முற்றிலும் வியாதியே அல்ல, தைராய்டு என்பது முற்றிலும் வியாதியே அல்ல. இது எனக்கும் அலோபதி அவர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை தான். நான் தைராய்டுக்கு ஒரு வேளை மருந்து சாப்பிட்றேன், ஒரே ஒரு மருந்து தான், இங்கே வந்தோடனே ஒரு சின்ன மாதுளங்காய் எடுத்துட்டு வா, வீட்டிலேருந்து ஒரு 25 கிராம் தயிர் எடுத்துட்டு வா, அதை இங்கேயே இடிச்சிட்டு நான் ஒரு மருந்து போட்டு தரேன், அந்த மருந்தோடு நீ சாப்பிட்டுப்பாரு. அது ஒன்றும் இல்லை, வெறும் அயன் கண்டன்ட் ஒரு மருந்து, அன்னபேதின்னு ஒன்று இருக்குது, அதை கட்டுற விதமாக கட்டி செந்தூரம் ஆகிட்டோம்னா அதை அந்த மருந்தில் போட்டு ஒரு வேளை சாப்பிட்டா அந்த விட அந்த தைராய்டு போயிடும். சர்க்கரைக்கு 3 நாள் மருந்து சாப்பிட்டா போதும். சர்க்கரைன்றது நான் ஒரு மதுமேக நீர், அது நம் உடலில் வந்து அபரிதமான உஷ்ணத்தால் ஏற்பட்டு அந்த உஷ்ணத்தால் ஏற்பட்ட சளி சுண்ணாம்பா மாறும், இதுதான் சர்க்கரை. இப்போ நீ சளியும் அந்த சளி மாற்றத்துக்குள்ள சுண்ணாம்புக்கும் தகுந்த மாதிரி மருந்துகளை உட்கொண்டோம்னா அது போயிடும். வாயுவுக்கு எவ்வளோ மருந்துகள், எவ்வளோ விதமான மருந்துகள். அலோபதியில் எல்லாத்துக்குமே அறுவை சிகிச்சை தான், எதுக்கு போனால் ஆப்ரேஷன், புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஒரு தகுதி உடைய ஒரு மருத்துவத்தை நாம் இன்று கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் பின்னாடி போய் நம்ம பெரிய அளவில் பேனர் போட்டு காட்டுறோம். இது எல்லாரும் செய்கிறாங்க. இது என்றைக்கு சமுதாயம் தன்னை தயார்படுத்தி கொள்ள விரும்புதோ அன்னைக்கு எல்லாமே சரியாயிடும், எந்த வியாதியும் வராது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்லான் எனது சிதம்பர ராமலிங்கம் நின் திருத்தால் சரணம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ விரிதென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மலை வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம். சிறப்போடு வாழ சிறந்த வழி மனநிறைவோடு இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் சந்தோஷமாக வாழலாம். இது வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், நானும் சொல்வது இருப்பதை கொண்டு நலமுடன் வாழ கற்றுக்கொண்டால் வேறு எந்த தொலையும் நமக்கு இல்லை. சிறப்பான விஷயம் உங்களுடைய இந்த எனக்காக பங்களித்து கொடுத்த இந்த தயத்தை எனக்காக நீங்கள் செலவழித்ததற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என் பேர் வந்து SS ராஜேந்தர். இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க, மிகப்பெரிய வியாதி உள்ளவெல்லாம் வர்றாங்க, எப்படியோ வர்றாங்க, அது எப்படி வர்றாங்கனாலாம் எனக்கு தெரியல, வர்றாங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க 4 பேர் சொல்கிறாங்க, அப்படி 4 பேர் சொல்கிறாங்க, இப்படியே வர்றாங்க இங்கே நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
நாளைக்கு கூட நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பேஷண்ட்ல பல பேர் வருவாங்க இங்க. அந்த சிறப்பு அப்ப இப்போ வந்து 2 வருஷமா இந்த குரானாவோட கட்டுப்பாடால மக்கள் ரொம்ப கெதிகலங்கி போய் ரொம்ப சங்கடத்துல ஆழ்ந்து அவர்களோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. மனிதனுடைய சந்தோஷம் முற்றுமாக பறிக்கப்பட்டு விட்டது. அது வந்து கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயம்தான். சுவாமி சொல்றாரு, இந்த பிப்ரவரி 22, 2022 மிகப்பெரிய ஒரு அழிவு பேராற்றல் மிக்க ஒரு நம்மை மனிதர்களை வெறுக்கத்தக்க செயல்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சில நேரங்களில் சில விஷயங்கள் சொல்லுவார், நான் வர்றவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்க அது நடந்ததுக்கு பிற்பாடு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ 1 மாதத்துக்கு முந்தைய சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனாக இருந்தோம், நீங்கள் சொன்ன பிரகாரம் வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குலேருந்து அவங்க விடுபட்டவுடனே சந்தோஷம் அடையிறது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் இப்போ கூட இந்த ஒரு நிகழ்வு இருக்குது, 22/2/2022 ஒரு நிகழ்வு இருக்குது. இது நம்மை பாதிக்காது. நாம் வந்து மிகப்பெரிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், கிம்புருடர்கள், இசையர்கள், இது மாதிரி மிகப்பெரிய தர்மவான்கள், மிகப்பெரிய முதலியல் சங்கம், இடையல் சங்கம், கடைகள் சங்கம் என்று சங்கங்கள் வளர்த்த இந்த புனித பூமி தமிழகம், இங்கே நமக்கு எதுவும் வராது. நாம் அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். பட் எல்லா இடத்துலையும் எல்லாமும் அதே மாதிரி இருந்துட்டா சந்தோஷம், நமக்கு மெஞ்சிடும் சந்தோஷம் எதுவும் இல்லை. இறையருள் நல்லதா இருக்கணும். இறைவன் நாம் எப்போதும் வேண்டுவது போல, இறைவனை நாம் எப்போதும் தொழுவது போல தொழுவுதல் நமக்கு நல்லது. இதுல வந்து பாகுபாடுகள், இதுல வந்து கட்டுப்பாடுகள், இதெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்றது, நமக்கு தேவையற்றதுதான். சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.